சரி சரி சரி, விடு, பரவாயில்ல. என்னம்மா அழுதுட்டு இருக்காளா? ஒண்ணும் இல்லம்மா, அவன் அப்படி பேசிட கூடாது, அவன் மேலதான் தப்பு. சொன்னப்பா தெரியும், சின்ன பையன் தானே, அதுவும் இல்லாம தனியா வளர்ந்தவன், சுலபத்துல யாருக்கும் எதையும் கொடுத்துட மாட்டாமா, கொஞ்ச நாள் போனா சரியா போயிடும். விடுங்கப்பா, எனக்கே எல்லாம் புரியுது. ஏ கயல் செல்லக்குட்டி, எதுக்குமா அதுக்கெல்லாம் கோவிச்சுக்கிறீங்க? வா தாத்தாட்ட வா. நீ ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் கடைக்கு போயிட்டு புது காரு, புது டாய்ஸு இதெல்லாம் வாங்கி தருவேனாமா, சரியா? இல்லைப்பா, இந்த மாதிரி எப்பவும் செஞ்சா அவளுக்கு தோல்வினா என்னன்னே தெரியாம போயிடும். இதுல என்னமா இருக்கு? நீங்க விடுங்க, அவளே இதை ஹேண்டில் பண்ணிக்குவா. ஏமா என்னம்மா இது, வந்த முதல் நாளும் அதுவும்மா தோல்வி அது இதுன்னு சொல்லி நீயே அவளை பயமுறுத்திடுவ போல இருக்கு. தப்பு அவன்தாமே செஞ்சான், அதுக்கு இவையே இப்படி ஓஞ்சி போய் உட்காரணும், இதுல என்ன நியாயம் இருக்கு? இல்லப்பா, அப்படியே செஞ்சிட்டு இருந்தா அவளுக்கு செல்லம் அதிகமாயிடும். என் பேத்துக்கு நானும் கொஞ்ச நாள் செல்லம் கொடுத்துக்கிறேம்மா, வேற என்னம்மா எனக்கு சந்தோஷம் இருக்கு. என்ன கயல், தாத்தா சொன்ன மாதிரி உன்னை கடைக்கு கூட்டிட்டு போய் காரு டாய்ஸ் எல்லாம் வாங்கி தரேன், ஓகே? ஏன் உனக்கு டாய்ஸ் வேண்டாமா? ஏன் ஸ்கூலுக்கு போகலையா? இன்னைக்கு லீவா? அப்படியா? அப்படின்னா இன்னைக்கு தாத்தா கூட தான் இருக்க போற, தாத்தா கூட தான் விளையாட போற. சாயங்காலம் பார்க்குக்கு போய் தாத்தா வந்து வாக்கிங் போவேண்ணாமா, நீ சறுக்கு மரம் ஏறி விளையாடுவியாமா, சரியா? ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்களோட தைரியத்தை தான் கடவுள் சோதிப்பார்னு சொல்லுவாங்க. அதுக்குன்னு இதெல்லாம் ரொம்ப ஓவர்ப்பா. இந்த மாதிரி நேரத்துல தான் மனுஷங்களுக்கு வாழ்க்கை மேல இருக்கிற நம்பிக்கை குறையுது. இந்த மாதிரி நேரத்துல தான் நாம கொஞ்சம் தெளிவா இருக்கணும், இதுவும் கடந்து போகும்னு. என்னவோ யாமினி மாதிரி ஒரு சில பேரால தான் லைஃப்ல இந்த மாதிரி எல்லாம் போராட முடியுது. எல்லாரும் டைம் கசம்பல் ஆயிடுவாங்க. எஸ் மேடம். இன்ஃபார்ம் பண்ணியாச்சா? பண்ணியாச்சு. நீ வேணா ரெஸ்ட் எடுத்துக்கோ, நாங்க வேணா வாய்தா கேட்டு பெட்டிஷன் போடுறோம். இட்ஸ் ஓகே, எல்லாம் கிளியரா இருக்கு, இன்னைக்கே முடிச்சிடலாம். ஓகே மேம். சரி போலாம், அந்த ஃபைல் எடுத்துக்கோ. அவ இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு இப்ப என்னாச்சு பாத்தீங்களா? நான் கிடந்து அடிச்சுக்கிட்டேன், யாராச்சும் கேட்டீங்களா? இவ்வளவு நேரம் என்கிட்ட புலம்பிக்கிட்டு இருந்த, இப்ப அவங்கிட்ட புலம்ப ஆரம்பிச்சிட்டியா? உனக்கு இதே வேலையா போச்சு, சும்மா இரு. அவன் எவ்வளவு பெரிய மன கஷ்டத்துல இருக்கான், நீ வேற எரியறதையில என்ன ஊத்தாதம்மா? வேற யாருக்கிட்ட இங்க புலம்புறது? சம்பந்தப்பட்டவங்க கிட்ட தானே சொல்ல முடியும். எனக்கு மட்டும் கஷ்டம் இல்லையா? நான் எவ்வளவு ஆசையா இருந்தேன் தெரியுமா? எனக்கு பேரன் பேத்தி பிறக்க போகுதுன்னு ஊரு ஃபுல்லா சொல்லி வச்சிருந்தேன். இப்ப பாருங்க என்ன ஆச்சுன்னு. உனக்கு பேரன்னா அவனுக்கு புள்ளம்மா, அத முதல்ல புரிஞ்சுக்க. நம்ம வருத்தத்தை விட அவன் வருத்தம் ரொம்ப பெருசு. யாமினிய கொஞ்சம் யோசிச்சு பாரு, அவ இப்ப எவ்வளவு பெரிய மன வருத்தத்துல இருப்பா. பாவம் அந்த பொண்ணு, இதெல்லாம் எதிர்பார்த்தா நடந்துச்சு, ஏதோ நடக்கணும்னு இருந்திருக்கு, நடந்துருச்சு. ஆமா, நம்ம சொல்றது மீறி வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டே இருந்தா இன்னும் ஏன் நடந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? விட, இது வரைக்கும் பேசுறது போதும், நிறுத்து. இல்லங்க, இனிமே இந்த மாதிரி நடக்க கூடாதுன்னு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அடுத்த குழந்தைக்காவது இன்னும் கொஞ்சம் கவனத்தோட இவங்க. அடுத்த குழந்தை இப்பவே ஆரம்பிக்காதம்மா. ஒரு வயசு வந்துட்டா
கல்யாணம் கல்யாணம்னு சொல்றது, அடுத்து குழந்தை பெற்றுக்கணும், எப்போ நல்ல விஷயம் சொல்ல போற நல்ல விஷயம் சொல்ல போறன்னு கேட்டு தொல்லை பண்றது, இப்போ அடுத்த குழந்தைய பத்தி பேச ஆரம்பிச்சிட்டீங்க. கல்யாணம் பண்றது குழந்தை பெற்றுக்கிறது மட்டும்தான் வாழ்க்கையா? நான் அப்படி சொல்லலப்பா. இப்ப நீயும் தானே உட்கார்ந்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க. வேற என்ன சொல்ல வர நீ? அதான் எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு சொல்றேன்ல, சும்மா சும்மா வந்து கேட்டுக்கிட்டே இருக்காதீங்க. இதுக்கப்புறம் எதா இருந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம். உங்களை கட்டாயப்படுத்தலப்பா. எப்ப முடிவெடுத்தாலும் அடுத்ததுன்னு யோசிக்கும் போது இன்னும் கொஞ்சம் கவனமா இருங்கன்னு தான் சொல்ல வந்தேன். அதுக்கப்புறம் உங்க பாடுப்பா. இனிமே என்ன சொன்ன பிரபாகர் சொல்லுங்க. கணேஷ் யாமினி சொன்னாங்க கேட்டதுல இருந்து சாரி. யாமினி எப்படி இருக்கா? இல்லை பிரபாகர், கோர்ட்லேருந்து ஆஃபீஸ் வர வரைக்குமே ரொம்ப அழுதுட்டு இருந்தாங்க, பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்கு. சொன்னால் கேட்க மாட்றாங்க, வீட்டுக்கும் போக மாட்றாங்க, ஆஃபீஸ்லேயே இருக்காங்க. அவங்கள தனியாக விட்டு போகிறதுக்கு எங்களுக்கு மனசு கேட்கல. நீங்கள் கொஞ்சம் வந்தீங்கன்னா பேசி கூட்டிகிட்டு போயிடலாம். சரி நான் உடனே வரேன், நீங்கள் எனக்காக வெயிட்லாம் பண்ண வேணாம், நீங்கள் கிளம்புங்க நான் வந்துடுறேன். ஓகே ஓகே பிரபர். என்ன சொன்னாரு? வரேன் சொல்லிருக்காரு, இப்போ வந்துருவாரு. ஓகே. சாரி பிரபா. இதுல ஓன் தப்பு ஒண்ணும் இல்லை, இது ஒரு ஆக்சிடென்ட். விடு. இல்ல நான் கொஞ்சம் கவனமா இருந்திருக்கணும். இந்த மாதிரி குற்ற உணர்ச்சிக்கெல்லாம் இடம் கொடுக்காது. எதிர்பார்த்திருப்பல்ல, அதனால என்ன? கோர்ட்ல எல்லார் முன்னாடியும் அழக்கூடாதுன்னு அடக்கி வச்சிருந்த, ஆனா முடியல. இப்படி நடந்துருச்சுன்னு நம்ப முடியல. எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. என்னால அழகே நிறுத்தவே முடியல பிரபா. பிரபா எல்லாம் என்னாலதான். சாரி பிரபா. உன் முகத்தை கூட என்னால நேருக்கு நேரா பார்க்க முடியல. என்னால முடியல பிரபா. சரி விடு. உடம்புல இருக்கிற வலிய விட மனசுல இருக்கிற வலிதான் ஜாஸ்தியா இருக்கு. நீ இந்த கஷ்டத்தை தனியா அனுபவிக்கல, நானும் உன் கூட தான் இருக்கேன். நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிற வரைக்கும் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும்
நம்மளால அதை தாண்டி வர முடியும். தைரியமா இரு. அவனை தூங்க வைக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. அதுக்குள்ள 10 மாசம் ஆயிடுச்சுல்ல, இப்பதான் குழந்தை பிறந்த மாதிரி இருக்கு. ஆமா, நாள் போறதே தெரிய மாட்டேங்குது. இப்ப என்கிட்ட என்ன நாள் என்ன கிழமைன்னு கேட்டேன்னு வைய, நான் அப்படியே பெபேன்னு முழிப்பேன். நைட்டு பூராவும் முழிச்சிட்டு விளையாடிட்டு இருக்கான். எங்க ரெண்டு பேரையும் தூங்க விடுறதே இல்லை. பகல்லையும் வேலை செய்ய விட மாட்டேங்கிறான். இப்படி திரும்பி பாக்கிறதுக்குள்ள எது மேலையாவது ஏறி நிக்கிறான். அவன் பின்னாடி ஓடுறதுக்கே எனக்கு டைம் சரியா இருக்கு. அப்படியே எனக்கு கோபம் வந்து அவனை முறைக்கும் போது, அந்த டைம்ல அவன் சாந்தமாகி குழந்தை முகத்தை பாவமா வச்சுப்பான். அதை பார்க்கும்போது என் மனசு அப்படியே மெல்ட் ஆயிடும். மனசு ஒரு மாதிரி இருக்குன்னு, ஒரு ஹார்ட் ஃபீலிங். அதுக்கப்புறம் தான் குழந்தை தவறிடுச்சு. ஷோ, அழாத, எல்லாம் சரியாயிடும். பிரபா உங்ககிட்ட அன்பா தானே இருக்காரு. உன்னெல்லாம் பிரபா ரொம்ப விளையாட்டுத்தனமா இருப்பான். ஆனா இப்போ ரொம்ப பொறுப்பா கவனமா இருக்கான். நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, பிரபா உனக்கு சப்போர்ட்டா இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஆரம்பத்துல நிறைய பயம் இருந்தது. இது என்னோட தப்போ, இதனால பிரபா என்ன வெறுத்துடுவானோ, இல்ல நாம தான் சரியில்லையோன்னு நிறைய குழப்பம் இருந்தது. வீட்லயே இருந்த, வெளியில பெருசா போக பிடிக்கல. இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிட்டு வருது. பிரபாவும் என் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கான். கொஞ்சம் கொஞ்சமா என்னை இதுல இருந்து வெளியே கொண்டு வந்துட்டு இருக்கான். நீங்க ரெண்டு பேரும் நடந்ததெல்லாம் மறந்துட்டு நார்மலா இருங்க. நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தாலே மத்ததெல்லாம் தானா நடக்கும். சரி, சாப்பிடு. இல்ல, எனக்கு பசிக்கல. எனக்கு பசிக்குது, சாப்பிடு, கம்பெனி கொடு.
கை காலெல்லாம் வீங்கி குண்டா அசிங்கமா இருக்கு. ஏ லூசு, என் கண் வழியா பார்த்தாதான் உனக்கு தெரியும் நீ எவ்வளோ அழகா இருக்கன்னு. வயிற்றுல இருக்கிறதுனால இப்படி தாங்கி தாங்கி கவனிக்கிறேன். டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் என்னை கவனிக்கவே மாட்டேன், எனக்கு தெரியும். யார் சொன்னா? ஹலோ, நீ தான் கண்டுக்கவே மாட்டேங்கிற, எப்ப பார்த்தாலும் போனை நோண்டிக்கிட்டே இருக்க. நீயும் ஏதோ ஒர்க் பண்றன்னா டிஸ்டர்ப் பண்ணாம இருந்த. கேஸ் ஒர்க் எதுவும் இல்லை. பாப்பாக்கு என்ன பேர் வைக்கலான்னு கூகுளில் தேடிட்டு இருந்தேன். பொண்ணா பையனான்னு தெரியாம என்ன சூஸ் பண்றதுனே தெரியல. பொண்ணுதான். என் கனவுலயே வந்தாலே நமக்கு பொண்ணுதான் பழிச்சா எனக்கும் சந்தோஷம்தான். அப்ப பொண்ணு பேரே நான் தேடுறேன். அதையும் நானே செலக்ட் பண்ணிட்டேன். என்ன கேட்காமலையா? உனக்கு கண்டிப்பா பிடிக்கும். அவ்வளோ கான்ஃபிடென்டா? என்ன பேரு? கயல். ஏன் அம்மா பேரா? கண்ணு வாங்காம அப்படி பார்த்துட்டு இருக்க? இல்ல, பாப்பா அடிக்கடி அவ குட்டி கண்ணை திறந்து திறந்து பாக்குறாளா? அப்படி எப்பயாவது பார்க்கும் போது என்ன பாப்பா இல்ல இருக்குது. யாமினி, இவ என்னோட குழந்தை. கவலைப்படாத, இப்ப அவளால யார் முகத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியாது. கொஞ்ச நாள் போட்டும். பரவாயில்ல, அவளை பாக்குறதே எனக்கு போதும். கயல் குட்டி. சரி, யார் மாதிரி இருக்கா? அப்படியே எங்க அம்மா மாதிரி இருக்கா? செம்ம அழகு. ஆமா ஆமா, இது வரைக்கும் நான் சந்தோஷம் நினைச்சிட்டு இருந்ததெல்லாம் என்னன்னு யோசிக்கிறேன். எனக்கு எதுவும் மழை பெஞ்சு கொஞ்ச மாதிரி இருக்கு. எனக்கு பெரிய பதவியே கிடைச்ச மாதிரி இருக்கு.